ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்னிங் வாக்கிங் போனேன். அப்போ வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம்லாம் நிறைய நாங்கள் பண்ணோம். அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் ஊர் ஆறு. இப்போது சம்மர்னால தண்ணிலாம் காஞ்சி போய் ரொம்ப ட்ரையாக இருக்குது. எங்கள் ஊர் வீட்டில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்திருக்கோம். இப்போதைக்கு தண்ணி எல்லாமே இப்படி தான் இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளேயும் நிறைய மீன்லாம் இருக்குது. சரி, அதே அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். அப்புறம் இங்கே ஒரு கொய்யாக்காய் தோப்பு இருந்தது. சரி, போயிட்டு எதுவும் பறித்து சாப்பிட்லாமா, என்னதான் வாங்கி சாப்பிட்டாலும் திருடி சாப்பிட்றது மாதிரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா அங்கே ஆள் இருந்தாங்க. சரின்ட்டு அப்படியே வந்தாச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா கரும்பு இருந்தது. சரி, கரும்பு சாப்பிட்டு ரொம்ப நாளே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எங்கள் அண்ணி வந்து உடச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. 2 கரும்பு உடச்சிட்டோம். நாங்கள் மொத்தம் 4 பேர் போனோம். அதனால 2 கரும்பு உடச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை அப்படியே வழிநடுக்க சாப்பிட்டே போனோம். அப்புறமா அங்கே பார்த்தா ஈச்சி மரம் இருந்துச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் கீழே இருந்ததை மட்டும் பறித்து சாப்பிட்டு வந்துட்டோம். வரும்போது குச்சி எடுத்துலேருந்து அடித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தோம். பார்த்தா இங்கே குறிஞ்சி பழம் சொல்லுவாங்க. எங்கள் நாங்கள் இதை மூக்கு சளி பழம்னு கூட சொல்லுவோம். அந்த பழம் இருந்துச்சு. சரி, அதையும் அப்படியே பறித்து சாப்பிட்டுட்டே போனோம். அப்புறம் போயிட்டே இருந்தோம். இப்போ எங்கே போகிறோன்னா, எங்கள் கொல்லியில் வந்து இளநி இருக்கு. அந்த இளநி சாப்பிட்றதுக்காக தான் போகிறோம். என்னடா இவங்க சும்மா போகிறாங்கன்னு பார்த்தா வழிநெடுக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே போகிறேன்னு பார்க்காதீங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, எல்லாமே இருந்துச்சு. சரி, அப்படியே சாப்பிட்டுட்டே போனோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தால் இங்கே ஒரு கொய்யாக்காய் மரம் இருந்தது. அதுவும் நாட்டு கொய்யாக்காய், குட்டி குட்டியாக இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல அது. அப்படியே அதையும் பறித்து கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டே போனோம். அதுதான் நாங்கள் ஃபைனலாக எங்கள் கொல்லிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து எங்கள் கொல்லியில் இதுதான் போட்டிருக்காங்க. இது பேர் வந்து அவுரி. இதில் வந்து நிறைய மெடிசன்ஸ்லாம் கூட பண்ணுறாங்க. அப்புறம் டை, துணி சோப்புலாம் கூட இதுலேருந்து பண்ணுறாங்க. அப்புறம் கொல்லியில் எங்கள் அண்ணா இருந்தார். அப்புறம் ஒரு எள்ளி வெட்டி கொடுத்தாரு. நான் போன வேகத்தில் எள்ளி குடிக்கிறப்போ வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். லாஸ்ட்டாக எங்கள் அண்ணன் குடிக்கிறது மட்டும்தான் எடுத்தேன். அப்புறம் இந்த எள்ளி குடிச்சிட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் தேங்காயெலாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டுன்னா இன்னும் நாங்கள் வீட்டுக்கு போகல. இன்னும் நறுவில் நிறைய பண்ணிட்டு போவோம். அப்புறம் இந்த செடி வந்து அப்போ கோவில்லாம் தொண்டை கொடுக்குறாங்களா, அது இந்த இலையிலேருந்து தான் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க வர வழியில் ஒரு வீடு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் எவ்வளோ கிட்டக்க தொங்குது. அப்புறம் அங்கே தண்ணி வாங்கி குடிச்சு கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் பார்த்தா ஒரு பனைமரத்துலேருந்து பனம்பழம் அப்போ தான் விழுந்துருந்துச்சு. அப்படியும் அதே கொண்டு போயிட்டோம். அப்புறம் அந்த ஈச்சி மரம் சொன்னல, அப்புறம் வரும்போதே ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே கொண்டு வந்து உளுக்குனா செம்ம பழம் கொட்டுது 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 கொட்டிகிட்டே இருக்குது. அப்புறம் என்ன, நல்லா அடித்து முடித்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு பொறுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அங்கே இருக்கிற ஈச்சி மரத்தை தான் நாங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. யாரும் பசங்களாம், ஊரில் இருக்க பசங்க யாரும் பார்க்கல போல், அதனால் எங்களுக்கு இவ்வளோ கிடச்சிது. அப்புறம் இது என்னன்னு தெரியுதா, காட்டு மல்லி. இது இதை பார்த்தோன்னே இப்போது ரீசண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த வழி நெடுக காட்டு மல்லி. அப்படி நாங்களும் இதை பாடிட்டு அவ்வளோ அது எங்களுடைய இது முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.